கட்சியினுடைய மாநில குழு அலுவலகம் சென்னையில் உருவாக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து பணியாற்றிய பிரதான தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் அதற்கு பிறகு கட்சியினுடைய மத்திய குழுவுடைய முடிவை ஏற்று அவர் டெல்லிக்கு சென்று நாடாளுமன்ற அந்த அலுவலகத்தில் பல ஆண்டு காலம் பணியாற்றி மீண்டும் மதுரைக்கு திரும்பி தீக்கிரம் பணியாற்றி துவங்கினார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய உலக வரலாற்றையும் தேசிய வரலாற்றையும் மாநில வரலாற்றையும் அதற்கு மேலாக கட்சியினுடைய மாவட்ட வரலாறுகளையும் தொகுத்தளித்து ஒரு மகத்தான பணியை செய்தவர்தான் திரு என் ராமகிருஷ்ணன் அவர்கள். எப்பொழுதும் எழுதி கொண்டே படித்துக் கொண்டே இருப்பார். கம்யூனிஸ்டை வரலாறு சம்பந்தமான எந்த சந்தேகம் விளக்கங்களை கேட்டாலும் வாழ்நாள் முழுவதும் கட்சி பணி, இயக்கப்பணி, படிப்பது, எழுதுவது என்ற ஒரு மகத்தான பணியை அவர் செய்திருந்தார். அவருடைய மறைவு என்பது நம் இயக்கத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்பதை கட்சியுடைய மாநிலத்தின் சார்பாக தெரியவில்லை.